வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுவை ஆளுநர், முதல்வர், மத்திய இணையமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி, சகோதரத்துவம், சகிப்புத்தன்மையை பிறருடன் வெளிப்படுத்தி அனைவரும் ஒற்றுமையாக வாழ உறுதியேற்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியான வேளையில் புதுச்சேரி மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், எல்லா மனிதர்களிடமும் அன்பு செலுத்துங்கள், அளவோடு ஆசைப்படுங்கள், சுபிக்ஷம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்ற இயேசுவின் அறிவுரையை ஏற்று சமுதாயத்தில் வேற்றுமைகளை களைந்து அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்போம். ஏழை எளியோர், இயலாதோர் என அனைவரும் ஏற்றம் பெற இடையராது உழைப்போம், வளம் காண்போம் என இந்நாளில் உறுதியேற்போம். கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். முதல்வர் திரு வைத்திலிங்கம் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், அன்பு நன்மை மட்டுமே செய்யும், அது பொறாமைப்படாது. இயேசு கிறிஸ்து அன்பே உருவானவர். மக்களின் வாழ்க்கையை அன்பால் நெறிப்படுத்த இறைவனின் மகனாய் இயேசு கிறிஸ்து மண்ணில் உதித்த இந்த புனித நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. கருணை வடிவாய் பூமியில் உதித்த அவரது வார்த்தைகள், எண்ணங்கள் மனிதனின் நீதியுள்ள வாழ்வுக்கு இன்றியமையாதது. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளின் இல்லங்களில் எல்லா வளமும் நலனும் சேர வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். அமைச்சர் கந்தசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தவும், எவ்வுயிருக்கும் துன்பம் விளைவிக்காதிருக்கவும் போதித்த தேவன் கர்த்தரின் வழி நடந்தால் உலகம் உயர்ச்சியடையும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. இதனையே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு 2010 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளிடம் பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சர் நமச்சிவாயம் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், கருணை மனிதனாக பூமியில் வாழ்ந்த இயேசுபிரான் மக்கள் வாழ்வதற்கும் ஏற்ற தாழ்வுகள் நீங்குவதற்கும் தன் உடல், பொருள், ஆவியை தந்து பெருமை சேர்த்தவர். பழி உணர்ச்சியை அகற்றி பாவ மன்னிப்பு தந்து மனித இனத்தை மாற்றி அவர்களுக்கு தூய வழியை காட்டிய இயேசுபிரான் அவதரித்த இந்நாளில் இறையருள் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் புசியானந்து விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு கிறிஸ்து அவதரித்த புனித நாளான இன்று மக்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வுடனும் சகோதர பாசத்துடனும் வாழ வேண்டும். கடவுளே மனித வரலாற்றில் நுழைந்த நிகழ்வுதான் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். மீண்டும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்த நாளில் உலக மக்கள் யாவரும் அன்போடும் சமாதானத்தோடும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையோடு வாழ்ந்து இன்று உலகில் விஷக்கிருமி போல் பரவி வரும் வன்முறையை ஒன்றிணைந்து ஒடுக்க வேண்டும் என்று சபதத்தை மேற்கொள்வோம். என் மக்கள் சேவை தொடரும் என்ற உறுதியுடன் புதுவை வாழ் எல்லா தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை மனதார தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் சிவா விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், மார்கழி மாதத்திலே 2 இரவிலே இயேசுபிரான் பிறந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா உலகெங்கும் இருக்கும் கத்தோலிக்க பெருமக்களின் ஒப்பற்ற திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இப்பெருவிழாவில் புதுவை மாநில கத்தோலிக்க மக்களுக்கும் அன்புடன் பிறப்புகளுக்கும் இந்நாள் சிறக்க, மகிழ்ச்சி பொங்க என் இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இதேபோல புதுவை நகரமன்ற துணைத்தலைவர் திரு ஜான்குமார் தனது வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துவின் பிறப்பு இந்த மண் உலகில் அவரின் தியாகத்தையே காட்டுகிறது. துன்பத்தை யார் கொடுத்தாலும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு அவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் கொண்டு வாழ வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்திய இயேசுபிரான் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழாவை மத பேதமின்றி நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்றும், இந்த நன்னாளில் எல்லா வளமும் பெற்று மக்கள் யாவரும் வாழ்ந்திட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று கூறினார். இதேபோல வில்லியனூர் லால் பகதூர் சாஸ்திரி சமூக சேவை நற்பணி மன்ற தலைவர் திரு கலியமுருகன் தனது வாழ்த்து செய்தியில், இயேசுபிரான் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடும் கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, எல்லோரையும் சகோதர சகோதரிகளைப் போல பாவித்து மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்ன இயேசுபிரான் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழாவில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துவதாக அவர் கூறினார். தந்தை பெரியாரின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் வல்சராஜ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தந்தை பெரியாரின் 37வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் வல்சராஜ் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்.
நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன், காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பாண்டியன் மற்றும் திராவிடர் கழகம் சம்பந்தம் வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுகவின் மாநில அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான திரு ஆர் வி ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பி சிவக்குமார் மற்றும் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன், மாநில வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பலராமன், சந்திரேஷ்குமார், தோமுசா ஆறுமுகம் மற்றும் தொகுதி செயலாளர்கள் ஆறுமுகம், குரல், தொண்டர் அணி லோகு, மகளிர் அணி நிர்மலா சுந்தரமூர்த்தி, கவுன்சிலர்கள் செல்வம், வேலவன், ஆனந்த லட்சுமி உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாமகவின் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் தலைமையில் பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் மூர்த்திக்குப்பம் மற்றும் புதுக்குப்பம் துறைமுக திட்ட விளக்க கூட்டம் பனித்திட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பாவூர் கொம்யூன் பனித்திட்டு சமுதாய நலக்கூடத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் மூர்த்திக்குப்பம் மற்றும் புதுக்குப்பம் துறைமுக திட்ட பாதுகாப்பு பற்றிய விளக்க கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவை அரசு பொதுப்பணித்துறையினர் முள்ளோடை வாய்க்காலில் புதிய துறைமுகம் கட்டி வருகின்றனர். அத்துறைமுகத்தை இரண்டு சுவர்கள் எழுப்பி கட்ட திட்டமிட்டுள்ளனர். இதனால் கடலரிப்பு ஏற்பட்டு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களுக்கு பெரும் அழிவு ஏற்படும் ஆபத்துள்ளது. மேலும் மீனவர்களின் நிலையும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் நிலையும் கேள்விக்குறியாகிவிடும் என்று விளக்கப்படம் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் தொடர்பாக இத்துறைமுக திட்டத்தை ரத்து செய்ய போராட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து துணைத்தலைவர் கோவிந்து, நல்லவாடு கிராம பஞ்சாயத்து தலைவர் குப்புராசு, பனித்திட்டு பஞ்சாயத்து தலைவர் அஞ்சாப்புலி மற்றும் மீனவர் கிராம தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் வல்சராஜ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பாக அமைச்சர் வல்சராஜ் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டியன் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர், அவைத்தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் சுத்துக்கேணி பாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல மதிமுக சார்பில் கழக புரவலர் ஹேமா பாண்டுரங்கம், கஃப்ரியல் உள்ளிட்டோரும், புதிய நீதிக்கட்சி சார்பில் அதன் தலைவர் பொன்னுரங்கம் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு இயக்கத்தின் தலைவர் நேரு, பொதுச்செயலாளர் செழியன், கவுன்சிலர்கள் நாகம்மா மற்றும் அஞ்சலி தேவி உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகளும் மற்றும் சுவாமி விவேகானந்தர், இந்திய இளைஞர்கள் எழுச்சிமிகு விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் பாடும்நிலா பாலு ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மரத்தை வீணா தூக்கி போட்டு போறவங்க அம்மா கீரை வச்சு தெரு எடுத்துக்க சொல்ல முருங்கா யாரு நாடாறு வித்துரு அந்த கேளிய விட்டு போறா வெட்டி நட்டு வச்சா துணுக்கா மறுபடி காய் காய்க்க வீணாகிட போறா. சாதாரண முருங்கை மரம் உடைஞ்சாலே அதை வீணாக்கிடாம அந்த கிளைய வெட்டி இன்னொரு மரத்தையே உருவாக்குற நீங்க மனுஷன் செத்துட்டா மட்டும் அவனுடைய கண்ணை மண்ணுல புதைச்சும் நெருப்புல எரிச்சும் வீணாக்கிறீங்களே. இதை என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலியமாக நாங்களும் இந்த அழகான உலகத்தை பார்ப்போம். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் காய்கறி விலை உயர்வை கண்டித்து வங்கியில் காய்கறிகள் வாங்க கடன் கேட்கும் போராட்டம் நடைபெற்றது.
இதில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கலந்து கொண்டு கோஷமிட்டது. கடந்த சில நாட்களாக புதுவையில் காய்கறி விலைகள் வினைத்தொடும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே போகிறது. இதனை கண்டித்து காய்கறிகள் வாங்க வங்கியில் கடன் கேட்கும் போராட்டம் நடத்திட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் முடிவு செய்தது. அதன்படி நடைபெற்ற போராட்டத்திற்கு நகர கமிட்டி தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். பிரதேச தலைவர் சந்துரு முன்னிலை வகித்தார். செயலாளர் தமிழ்ச்செல்வன் வரவேற்று பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் பிரபுராஜ், நிர்வாகிகள் பாஸ்கர், முருகன் உள்பட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். அதனைத் தொடர்ந்து நேரு வீதியில் உள்ள தமிழ் மெட்டல் வங்கியில் காய்கறிகள் வாங்கிட கடன் தருமாறு மனுவினை வழங்கினர். இந்த நூதன போராட்டத்தினால் வங்கி ஊழியர்கள் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். வீடு உள்ளிட்ட பொருட்களை வாங்கிட வங்கியில் கடன் கேட்கலாம் என்பது போய் தற்போது காய்கறிகள் வாங்க கடன் கேட்க மனு கொடுத்தது வேப்பை ஊட்டியது. கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு கடலூர் புதுவை மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இன்று இந்திய நாட்டுக்கு தேவைப்படுவது மனிதநேயம், மத நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு, அமைதி, ஒற்றுமை, பாதுகாப்பு ஆகும். இறைவன் வாழும் இதயத்தில் இருந்து எழுவதே உண்மையான அமைதியாகும். இறைவன் அமைதியின் ஊற்றாக இருக்கிறார். குழந்தை இயேசுவை நமது இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அமைதியை பெறுவோம். ஏழைகள் ஆதரவற்றோரை சந்தித்து அவர்களுக்கு நமது பொருட்களையும் செல்வங்களையும் பகிர்ந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவோம். அமைதியின் கருவிகளாக மாறுவோம். மனித நேயத்துடன் வாழ்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார். குழந்தை இயேசுவின் அமைதியை பெற்ற நாம் அமைதியின் கருவிகளாக மாறுவோம். அமைதி கலாச்சாரத்தை உருவாக்குவோம். மனித நேயமுடன் வாழ்வோம். மனிதர்கள் எல்லோரையும் மனித மாண்புடன் வாழ வைப்போம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலன் இயேசு உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. புதுவையில் நேற்று நடந்த இரண்டு சாலை விபத்தில் இருவர் பலியானார்கள். இறந்தவர்களின் உடல்கள் புதுவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்டது. புதுவை கும்பாக்கம்பேட் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் தங்கராசு. இவரது மகன் ரமேஷ் புதுவை கல்வித்துறையில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று மதியம் பணியை முடித்துவிட்டு மாத்தூரில் உள்ள தனது மாமியார் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்பொழுது குச்சிப்பாளையம் அருகே சென்ற பொழுது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதி தூக்கி வீசப்பட்டார். இதனால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் அங்கேயே துடி துடித்து இறந்து போனார். இதேபோல புதுவை கரிய மாணிக்கத்தை அடுத்துள்ள முளப்பாக்கத்தில் வசித்து வரும் சிவபிரகாசம் தனது மோட்டார் சைக்கிளில் திருக்கனூருக்கு சென்று கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வாதானூர் ஏரிக்கரையில் உள்ள இருளர் குடிசை அருகே வந்தபொழுது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே சிவபிரகாசம் பலியானார். இந்த இரண்டு விபத்துகளில் இறந்து போன உடல்களை போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் புதுவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்தனர். இறந்து போன இருவரும் தலைக்கவசம் அணியாமல் சென்று தலையில் அடிபட்டு பலியானார்கள் என்பது வேதனை தருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.